ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். சாரி காய்ஸ், லாஸ்ட் வீக் ஃபுல்லாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா குவான்ஸாப் பற்றின சீரீஸ் வந்து ரெகுலராக போட முடியல. இனி வந்து நம்ம ரெகுலராக போட்டுடலாம். ஸோ நாளைக்கு ட்ரேடிங்க்கு தேவையான விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் குறிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஃபர்மேஷனை கொடுக்க பார்க்குறோம். ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் மார்க்கெட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற டேட்டாவை நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா வருத்தம் தான். நாளைக்கு வந்து கொஞ்சம் நடக்கும், கொஞ்சம் நடக்காது. பட் ட்ராப் இண்டிகேட்டர் வந்து நல்லா ஒர்க் ஆகுது, இந்த ஆப்ஷன் ரைட்டர் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது. பட் நம்ம மற்ற விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 நிமிஷம் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே யூஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி நான் ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். அதனால் நம்ம இந்த கான்செப்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எந்த அளவு நாளைக்கு ட்ரேடிங்க்கு ஒரு உண்மையான ஒரு தகவலை கொடுக்க முடியும் அப்படின்றத யோசித்து தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வெறும் ட்ரெண்டையாவது சொல்லுவோம். மார்க்கெட் ட்ரெண்டு ஆஸ் ஆஃப் நவ் வந்து இப்படி இருக்குது, ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வியூகம் கொடுக்கலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வால்யூம் பேஸ் பண்ணின விஷயங்களை பற்றி சொல்கிறதுனால ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்றதுனால இந்த எஃபோர்ட். அகெயின் நான் குவான்ஸாப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு 7 to 8 டூலில் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ரொம்பவே ஒரு ஒர்த்தான டூலு. ஸோ லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. கார்த்திக்னு கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% வந்து உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டில் டிஸ்கவுண்ட் கொடுக்கப்படும். ஸோ இதுவும் வந்து ஒரு அப்டேட் தான். ஸோ நான் இதை எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ட்ராப் இண்டிகேட்டரை நான் முதல்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ராப் இண்டிகேட்டரில் இன்றைக்கி இருக்கிறதுல எது எத்தனை ஸ்டாக்கு கால் ட்ராப் ஆகிருக்கு, புட்டு ட்ராப் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது அப்படியே என்னென்ன போதும் ஓகேங்களா. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 ஸ்டாக்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ கால் ரைட் பண்ண ஸ்டாக்ஸு எத்தனைனா ஒரு 7 இருக்குது, புட் ரைட் பண்ணது ஒரு 6 இருக்குது. அப்போ இங்கேவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நெக் டு நெக்காக தான் இருக்குது, ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் வந்து மார்க்கெட் நாளைக்கு மேபி ஃப்ளாட்டாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய டவுனும் பெரிய அப்பு இருக்காது அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு நம்ம வந்துடலாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மொத்தம் 200 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எஃப்எண்டோவில் இருக்குது. அந்த 200 ஸ்டாக்ஸோடைய லாங் என்ன, ஷார்ட் என்ன, அன்வைண்ட் என்ன, ஷார்ட் கவர் என்ன, இந்த கவுண்ட்டை நம்ம பார்க்கும்போது கூட ஒரு பிக்சர் எனக்கு லைவ் மார்க்கெட்டில் நல்லாவே எனக்கு ஒர்க் ஆகிருக்குங்க. அதில் லாங்கு கிட்டத்தட்ட 90 ஸ்டாக் இருக்குதுங்க, ஷார்ட்டு பார்த்திங்கன்னா 81 ஸ்டாக்கு தாங்க இருக்குதுங்க. ஸோ ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா 81 ஸ்டாக் தான் ஷார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா 10 லாங் அதிகமாக இருக்குது. ஸோ இதை வச்சு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க முடியுமா, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் அப்படின்ற மாதிரி தான் வந்து இன்னைய வரையும் தோணியிருக்கு. அண்ட் தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓகே செக்டார் பேசிஸில் பார்க்கலாம். ஸோ எந்த செக்டார் வந்து நல்லபடியாக இருந்திருக்கு, ஸோ அதையாவது நம்ம பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா இங்கே செக்டாரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு சைனை தான் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட இன்றைக்கி இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூஷனில் 10 செக்டார் வந்து க்ரீனில் இருந்திருக்கு, 6 செக்டார் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருந்திருக்கு. ஸோ ஆனால் அந்த 6 செக்டாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் 3 செக்டார் மிகப்பெரிய ஒரு செக்டார் சொல்லலாம். எஃப்எம்சிஜியாக இருக்கட்டும், ஐடிசி இறங்கி இருக்குது, ஆயில் வந்து ரிலையன்ஸ் இறங்கியிருக்கு, அண்ட் ப்ரைவேட் பேங்க்கில் கோட்டாக் பேங்க். இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு செக்டார் தான் இந்த 6 செக்டார் இறங்கினதில். ஸோ அப்போ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கல. மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகும்போது இந்த டேட்டாவெலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒன்று புல்லிஷாக இல்லைனா வந்து பேரிஷாண்டு நமக்கு ஒரு ட்ரெண்டு தெரியும். பட் இப்போ இந்த 3 விஷயங்களையும் பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு விஷயம் தான் இருக்குது. ஸோ நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஐவியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5% 1% தான் அளவு எண்டாய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிக்சரை வந்து நமக்கு கொடுக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ட்ராப் இண்டிகேட்டர் நாளைக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா கால் ட்ராப் ஆனது மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எல்என்டி ஃபினான்ஸு, ஆர்இசி லிமிட்டடு, அண்டு லால் பாத் லேப்பு, ஹீரோ மோட்டாரு, பெல்லு, எம்சிஎக்ஸு, அண்டு பல்ராம் பூச்சினி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங் இதுவாக இருக்குது. ஷார்ட் வேணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டானியா, ரிலையன்ஸு, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸு, அண்டு யூபிஎல், அட்டூல், கான்கார். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராப் இண்டிகேட்டரில் மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் ரைட்டர் ரேஞ்சுன்னு சொல்லும் போது சேம் அதே தான் ஃபாலோ ஆகுதுங்க. ஸோ டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 பாயிண்ட், ஸோ 200 பாயிண்ட் வச்சுக்கலாம். அதே மாதிரி அப்போலேயே 150 பாயிண்ட், ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 200 பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சாக செட் பண்ணி கூட நாளைக்கு நம்ம ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா குவான்ஸாப்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள். மார்க்கெட் பொறுத்தவரையும் ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது, ஒரு பெரிய நெகட்டிவ், ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி இதுவரையும் இல்லை. ஸோ எஃப்ஏ கேஷை செக் பண்ணிட்டு நாளைக்கு குளோபல் மார்க்கெட்டோட ரேஞ்சு பார்த்துட்டு நம்மளோட ட்ரேடிங்கை அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.